Assalamu alaikum friends, welcome back to my channel Pari Lifestyle and Vlog. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொய்யா பழத்தில் நம்ம சட்னி செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு கொய்யா பழத்தை எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் சுட்டு எடுத்துக்க போகிறேன். நல்லா நாலா பக்கமும் நம்ம கத்தியில் இந்த மாதிரி குத்தி வச்சுக்கிட்டு நாலா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இது எதுக்காக சுடுறோம்னா, அந்த தோலில் ஒரு துவர்ப்பு சுவை வந்து இருக்கும் கொய்யாப்பழ தோலில். அந்த தோலோட சுவை வந்து நம்ம சட்னியில் அவ்வளோவா தெரியாது. இந்த மாதிரி சுட்டுட்டு நம்ம பண்ணோன்னா அதோடய ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக சுட்டு எடுத்தாச்சு. சுட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா ஆற விட்டுருங்க. அது ஆறதுக்குள்ளேயும் நம்ம இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி கழுவிட்டு அறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த தோல் சுட்டோம் பார்த்திங்களா, அதை நம்ம லைட்டாக அப்படியே சீச்சு அது மேலாப்பில் அப்படியே எடுத்துட போகிறோம். அந்த கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, அந்த பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இந்த மாதிரி லைட்டாக சீச்சு விட்டாலே வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ அதை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வெறும் நம்ம உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் நீக்கிட்டு மேலே இருக்க பார்த்திங்களா அந்த ஸ்கின்னு, அந்த பகுதியை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். கொட்டை நம்ம போட்டோன்னா நர நரன்ட்டு ஆயிரும், சாப்பிட முடியாது, ஒழுங்காக அது அறப்படாது. ஸோ கொட்டையெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க மிக்சர் ஜாரில் அரைக்கிறதுக்கு. காரம் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் கம்மியாக பண்ணிக்கலாம், இல்லை ஜாஸ்தியாக வேணுன்னா ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். இப்போ நான் இதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் நான் ஒரு 3 பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கிட்டேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அது கூடவே பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லியை ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 லெமன் அதையும் பிழிஞ்சு விட்டுடலாம். அது கூடவே நம்ம நார்மல் சால்ட்டு 1/4 டீஸ்பூனும், பிளாக் சால்ட்டு நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணும். அந்த புளிப்பு சுவையாக டேங்கியாக நல்லாயிருக்கும் அந்த பிளாக் சால்ட்டு போடும்போது. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வித்தியாசமான ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. பாய்.